ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினந்தோறும் நம்ம வீட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ரூம்லேருந்து வெளியே வரும்போது கிச்சனோ இல்லை பெட்ரூமோ நம்ம லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டு வந்துடுவோம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொறுப்பான யாராச்சும் வரதும் கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன் லைட் ஆஃப் பண்ணாமல் வந்தீங்க, கரண்ட் பில் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், அதுதான் இந்த தீர்வு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் வெங்கட். இந்த வீடியோவில் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், சென்சார் சுவிட்சு அப்படின்றது தான். ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டீட்டெயிலாக அதனுடைய இது கொடுத்துருக்காங்க, எப்படி சென்சார் எப்படி இருக்கும், எங்கே வைக்கணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதனுடைய பார்ட்ஸ் என்ன. ஸோ இது எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும் எந்த கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட்டிங் கொடுத்துருக்காங்க, எது எது ஒர்க் ஆகலைன்னா என்னென்ன காரணங்கள் இருக்கும், ஸோ அது எப்படி, ஸோ அது எல்லாமே பார்க்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து உள்ள பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அது பார்ப்போம், அதில் என்னென்ன இருக்குன்னு. ஸ்க்ரூ இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நல்லா நீட்டான அருமையான பில்ட் குவாலிட்டியில் உள்ள ஒரு சென்சார் சுவிட்ச் இருக்குது. சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. 500 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. நான் இந்த கம்பெனியில் வந்து இதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்குகிறேன். இது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்கிறத விட என் வீட்டுக்கு இதான் ஃபஸ்ட்டு ஹோம் ஆட்டோமேஷனுடைய ஃபஸ்ட்டு டிவைஸ், இதுதான் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப பிரச்சனையை எங்கள் வீட்டில் சால்வ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஆப்வியஸாக இதில் இருக்கிற ஃபெசிலிட்டி பார்த்தா அப்படி தான் இருக்குது. அப்புறம் இந்த மோஷன் சென்சார் எங்கெங்கே சென்சிட்டிவிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றது அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த ஏரியா அதுதான் மெயினான சென்சிட்டிவிட்டி. அதை நீங்கள் எப்படி ஆங்குலேட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சுவிட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இதில் 3 கலர் கோடிங்கில் ஒயரை எங்கெங்கே எது கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஒயர் இருக்குது, செகண்டு ப்ளூ கலர் ஒயர் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் கலர் ஒயர் இருக்குது. நம்ம இப்போ வந்து 3 பீஸ் ஆஃப் ஒயர் எடுத்துக்கிறோம், 2 வந்து ரெட் கலர், ஏன்னா அதுதான் நமக்கு மெயின் ஒயரு, பிளாக் கலர் ஒயர் வந்து எர்த் ஒயரு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 நான் ஒரு 6 அடி லென்த்துக்கு எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா நான் வந்து 6 அடிலேருந்து ஒரு 3/4 அடி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டியூப்லைட் கீழே நம்ம எவ்வளோ லென்த்து தேவை அவ்வளோதான், டியூப்லைட் கீழே தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மெயின் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது பண்ணிவிட்டு டைட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கிறோம், ஏன்னா இதில் எதுவும் நம்ம லூஸ் கண்டக்ட் வரக்கூடாதுன்றதே ஒருத்தர் 2 முறை செக் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாகவே பண்ணிவிடுங்க. இது ஏன்னா ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம லூஸ் கான்டாக்ட்னால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுனால. ஒன்றாவது வெளியே போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஒயரு டு த டியூப்லைட்டு, டியூப்லைட் போயிட்டு அதுதான் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். எப்போலாம் சென்சார் ஆக்டிவேட் ஆகுதோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து மெயினுக்கு கரண்ட் அனுப்பி விடும். ஓகே, இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். சுவிட்ச் போர்டுலேருந்து வர மெயின் ஒயர் தானா அப்படின்றத பார்த்து டெஸ்ட்டில் செக் பண்ணிட்டேன். திரும்ப இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்ட ஒயரை வந்து ஓகே, ஃபஸ்ட்டு ஒயரு ப்ரௌன் கலர்லேருந்து போகிற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது ப்ளூ கலர்லேருந்து வர ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தில் கனெக்ட் ஆகிருக்கு. எர்த்து வந்து டியூப்லைட்டுக்கும் போகும், பிஐஆர் சென்சாருக்கும் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ 3வதாக பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் ஒயரு, இப்போ சென்சாரில் இருக்கிற மெயின் ஒயர் வந்து அவுட்புட் ஒயர், ஒன்ஸ் சென்சார் ஆக்டிவேட் ஆச்சுன்னா கனெக்ஷன் வந்து டியூப்லைட்டுக்கு போகுது, அப்போ டியூப்லைட் நம்மளுக்கு எரியணும். ஸோ இதுதான் இப்போ நான் சைடில் வந்து அந்த ஃபிக்ஸிங் யூனிட்டு வந்து அந்த மவுண்ட் வச்சுருக்கேன். இந்த டோட்டலில் சென்சார் சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். ஒரு 1.5 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா பிலோ த லைட் வச்சுருக்கேன், நம்மளை நோக்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா சென்சார் நம்மளை நோக்கி இருக்கும்போது தான் லைட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் சென்சார் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா இந்த சென்சார் வந்து 2 ஆக்டிவேட் பண்ணோம், ஒன்று வந்து மோஷன் டிடெக்ஷன், பிஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், தட் இஸ் பேசிவ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஃப்ரம் அவர் பாடி, அது எனி அதர் அனிமல் பாடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட் சென்சிட்டிவ் பேஸ்டும் இது ஆன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற இதை பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு ஓகே, இது எவ்வளோ தூரம் எங்களுடைய அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. ஏன்னா வீட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனை, கிச்சனுன்றது ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வருவாங்க, பால் சூடு வைக்கிறதுல ஆரம்பித்து சமைக்கிறது மார்னிங் டிஃபன் எல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் போகிட்டுருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து சென்சார் சுவிட்ச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஹைட்டு ஓகே இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு 180 டிகிரிக்கு இது கவரேஜ் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ லைட்டு கீழே இருக்கிறதுனால சென்சிட்டிவ் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ சூப்பர். ஸோ எல்லாமே ஓகே. நான் இப்போ வந்து டைம் டிலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு 0 வைக்கிறேன். ஏன்னா 0 இல்லை 1 or 2 seconds வச்சுக்கோங்க, 0 எப்படியும் வைக்க முடியாது, மினிமம் அவங்க சொல்கிறாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லக்ஸ் வந்து எப்பயுமே என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது பகலில் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக சன்லைட்டுக்கு டர்ன் பண்ணி வச்சுருங்க லக்ஸ். ஏன்னா சன்லைட்லேயே உங்களுக்கு ஒர்க் ஆகுமா இல்லையன்றது உங்களுக்கு ஒர்க் ஆகும், அப்போ தான் ஒர்க் ஆகுன்றதே சொல்லி வச்சுருக்குறேங்க. ஓகே, நான் இதெல்லாம் பார்த்துட்டேன், மெயின் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லோவாக மூவ் ஆகிறோம். நம்ம பிஐஆர் இன்ஃப்ராரெட்டு பேசிவ் இன்ஃப்ராரெட்டை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு அது ஆன் ஆச்சு. பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது.
ஸோ இது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துடுறோம். எந்த ஒரு சிக்னல் அதை டிடெக்ட் பண்ணாதப்போ ஆட்டோமேட்டிக் நம்ம வச்சுருக்க டைமருக்கு ஏற்ற மாதிரி ஆஃப் ஆகிடுது. வெரி குட் இல்லை? ஸோ நம்ம சுவிட்ச் இனிமேல் போட தேவையில்ல. நம்ம எல்லாரும் ஃபேண்டசி மூவியில் பார்க்குற மாதிரி அருமையாக வீட்டுக்குள்ளே என்ட்ர் ஆனோடனே, அதை கிச்சனுக்குள்ளே என்ட்ர் ஆகணோடனே லைட் ஆன் ஆகிக்கும், வெளியே வந்தோடனே கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். இந்த டைமர் வந்து 30 செகண்ட்லேருந்து 9 மினிட் வரைக்கும் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ். சூப்பரான ஒரு இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், மற்றவங்ககிட்டையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.